மழை காலம் முடிந்த பிறகு சேதமடைந்த சாலைகள் அனைத்தும் சீரமைக்கப்படும் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, எஸ் ஆர் ராஜா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே என் நேரு, மழைநீர் வடிகால் பணிகளை துரிதமாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளிலும் மழையால் சேதம் அடைந்த சாலைகள் மழைக்காலம் முடிந்த பிறகு சீரமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மழை பெய்யும் போது தார் வந்து பள்ளம் மேடாதான் ஆகும், சரி பண்ணி தான் ஆகணும், எல்லா இடத்துலையும் அது நடக்கிறது தான். எனவே நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, நல்லா இருந்த ரோடு இப்படி போயிடுச்சா, நீ உடனே சரி பண்ணணும்னு கேட்குறாங்க. மழை விட்டோடனே சரி பண்ணி கொடுத்துரும். பேச்சுவர்க் பண்ணலாம், அதுக்கே மண் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்க தார் ரோட மண்ணோட ஆக்கிட்டோம் நீங்கள் சார். அதுக்குள்ள தொகை ஒதுக்கியாச்சு, மழை விட்டோன்னா ரோடு நீட்டாக போட்டுருவோம். குட்டிலனால தான் பிடபிள்யூடி ஒரு சேனல் எடுக்க வேண்டியிருக்கு, எடுக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. செஞ்சால் சுத்தமாக தண்ணி நிற்காதுன்னு தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு.